Hi friends, welcome to our channel PNR Creativity. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டிஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோஸும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் மெட்டீரியல் இது எப்படி நம்ம யூஸ்ஃபுல் ஆகும் அட்ராக்டிவாகவும் ரெடி பண்ண போகிறோம் அதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் எலக்ட்ரானிக் டிவைஸ் ரீஸ்டோர் அந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸும் நம்ம சேனல்ஸில் நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் நான் போடுற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நம்ம வீட்டில் அந்த சூப்பராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டிவும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது டேப் டிஸ்பென்சர். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டில் நிறைய அந்த பேஸ் மெட்டீரியல் நிறைய இருக்கும், அந்த மாதிரி அட்டைப்பட்டிங்க. ஸோ இதுதான் பேஸ்மெண்ட்டை வச்சு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, நமக்கு தேவையான கார்ட்போர்டு எடுத்தாச்சு. இப்போது டேப்பை வச்சு மார்க் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துங்க, அவுட் சைட் சர்க்கிள் தான் மார்க் பண்ணணும், இன்சைட் சர்க்கிள் மார்க் பண்ணக்கூடாது. இந்த மெஷர்மெண்ட் மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும். அவுட் சைட் சர்க்கிள் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வர மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம பொறுத்து தான். இப்போ எனக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவையோ அந்த மெஷர்மெண்ட் நான் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். டோட்டல் லாஸ்ட்டில் ஒரு அவுட்லைன் வரும் நம்ம மார்க் பண்ணது, அந்த அவுட்லைன் நம்ம கட் பண்ணணும், டபுள் பீஸாக கட் பண்ணணும். ஸோ நம்ம அவுட்லைன் வந்துடுச்சு, இந்த மார்க் பண்ணபடி இது நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ பர்ஃபெக்டாக கட் பண்ணியாச்சு. ரெண்டு பீஸ் வரணும், ரெண்டு பீஸும் ஒரே லெவலில் ஒரே சைஸில் இருந்தால் தான் கரெக்டாக வரும். ஓகே, தென் கரெக்டாக இப்போ ஒரு சென்டிமீட்டர் நான் ஸ்கேல் வச்சுருக்கேன், சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன், 3.7. ஓகேங்களா, கரெக்டாக 3.7 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு சர்க்கிள் டவுன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்க்கிள் தான் நம்ம செலக்ட் டேப்போட இன்சைட் சர்க்கிள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வேணும். இதை நம்ம கட் பண்ணியாச்சு. இதேமாதிரி ரெண்டு பீஸு ஒரே சேம் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு வேஸ்டேஜ் பென் நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த பென் வேணாம், அந்த பென்னில் இன்சைடில் இருக்கிற இந்த ரீஃபில் வேணும். ஸோ அந்த ரீஃபில் எங்கே யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு தர்மோகோல் தேவைப்படும். ஸோ இது வந்து அந்த செலக்டேப்போட இன்சைட் சர்க்கிளுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கரெக்டாக போயிட்டு ஃபிக்ஸ் ஆகி லாக் ஆகும். பாருங்கள், கரெக்டாக டைட்டாக போயிட்டு அங்கே லாக் ஆகிடும். ஸோ இதான், இதை மட்டும் பேஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச அந்த சர்க்கிள்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வச்சு பேஸ் பண்ணிக்கணும். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த தர்மோகோல் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த சைஸ்க்கு ஒவ்வொரு லேயராக, அதாவது சர்க்கிள் சர்க்கிளாக ரெண்டு லேயர் லேயராக கட் பண்ணி அடிக்க வச்சு பேஸ்ட் பண்ணணும். ஸோ அது டைம் எடுக்கும். ஸோ தர்மாகோல் இருந்தால் ஈஸியாக டைம் முடியும். ஸோ அந்த ரீஃபில் பார்த்திங்களா கரெக்டாக தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ இன்சைடில் தர்மாகோல் இருக்குது, அவுட் ஹேண்ட் சைடில் அந்த அட்டை வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பீஸ். ஸோ அதை எடுத்துக்கணும் கரெக்டாக, நான் மார்க் பண்ணுற இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிங்க, அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணணும். ரெண்டு பீஸையுமே ஒரே ஈவனாக கட் பண்ணணும். இது எப்படி நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணணும். ரெண்டு பீஸையும் ஒரே மாதிரி சைஸ் மாறாமல் கட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த எஜ் நான் சொல்கிற பாருங்கள் கரெக்டாக அந்த பாயிண்டில். இங்கே பார்த்தீங்களா இது ரெண்டும் சேமாக இருக்கணும், மாறக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா கட் பண்ணி இதை பேஸ் பண்ணணும். இது வந்து இன்சைடில் வரணும், அந்த அட்டையோட இன்சைட், அவுட் சைடில் வரக்கூடாது, இன்சைடில் வரணும். நான் பேஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி இன்சைடில் வரணும். ஸோ ஏன் இது வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஹோல் சைஸ் வந்து பெருசாகக்கூடாது. ஓகேங்களா, அந்த க்ரிப்பாக இருக்கணும், அதுக்காக தான் ஒரு சப்போர்ட்டுக்காக குடிச்சிருக்கோம் அது. இப்போது பாட்டம் லேயர் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ பாட்டம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பீஸ் கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதான் லென்த் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்த சைஸை. இப்போ பிரெத்து 3.7 மாதிரி நம்ம சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ண பார்த்திங்களா, அதே சைஸ் அதே சென்டிமீட்டர் தான். அது சர்க்கிள், இது லைன், அவ்வளோதான். பிரெத்து 3.7 சென்டிமீட்டர். ஸோ நான் கட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக லைன் ஷேப்பாக கட் பண்ணிங்க. இது பாட்டம் பீஸ், இது அடியில் வருது, அதெல்லாம் கரெக்டாக ஷேப்பாக அதை கட் பண்ணிங்க. ஓகே, ஃபைனலாக நம்முடைய பாக்ஸ் டிஸ்பென்சர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். வாங்க வீல் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ரையல் பார்த்துடலாம். இப்போ தெரியும் நான் ஏன் கட் பண்ண அப்படின்னு, அந்த ரீஃபில் பாருங்கள் கரெக்டாக போய் பாருங்கள், அந்த ஹோல்ஸில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது ஏன் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான். ஒன்ஸு செலக்டேப் காலி ஆகிடுச்சுன்னா இன்னொரு செலக்டேப் நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு க்ளூ போட்டு அந்த செலக்டேப்பை தெர்மாக்களோட ஒட்டிடாதீங்க.
இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இல்லை இது யூஸ் அண்ட் த்ரோ இல்லை, நம்மளுடைய யூசேஜை பொறுத்து இதோட லைஃப் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஹோல்ஸை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பீஸ் எடுத்து நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த எஜ்ஜில் கரெக்டாக நம்ம சேட்டை வச்சு, எஜ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அதில் செலக்டை பேச்சு நல்லா வச்சு கவர் பண்ணிக்கணும். ஏன் இப்படி நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்றது லாஸ்ட்டில் நமக்கு தெரியும். பார்த்திங்களா, உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா தோணும். இந்த மாதிரி தான் வச்சு நல்லா அந்த செலக்டை பேச்சு நல்லா கவர் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம இப்போ கிளைமேக்ஸ் வந்தாச்சு. நான் க்ளூ போடுறேன் பார்த்திங்களா, இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்பேரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவர் தான் பிளேட். ஏன் இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இவர் தான் கரெக்டாக அந்த டேப்பை கட் பண்ணுவார். அட் த சேம் டைம் குழந்தைங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதை பெரியவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பெரியவங்களும் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்ருப்பீங்க, இந்த மாதிரி கரெக்டாக அதை க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அதை. ஓகே, இதுதான் ஃபைனல் டச். நம்ம பாக்ஸ் க்ரிப்பாக இருக்கணுன்றதுக்காக, ஒரு சப்போர்ட்டிவ் வேணுன்றதுக்காக ஒரு சின்ன பீஸ் நான் கட் பண்ணி இதை சென்ட்ரல் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்பவும் மேலே போய விடாது, கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மேலே போனீங்கன்னா நம்மளுடைய செலவு டைப் ரொட்டேட் ஆகாது, சிக்கிக்கும். அதுதான் இந்த மெத்தட். ஓகே, நல்லா க்ரிப்பாக உட்காந்துட்டார். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் நம்ம டேப்பை இன்சர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம டிஸ்பென்சர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போது கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதேமாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஃபிங்கர்ஸும் சேஃபாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி வச்சு கேப் வச்சு கொஞ்சம் கட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இதை மாதிரி நிறைய வீடியோ போடணும். அதுக்கு உங்களுடைய ப்ளஸ்ஸிங்கும் உங்களுடைய சப்போர்ட்டையும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இதோட பெஸ்ட் ஐடியா நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், அப்படி வந்துக்கலாம் அப்படின்னு பெஸ்ட் ஐடியா ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.